ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற பல வகையான பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வு. இப்போ இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடியது மன அழுத்தம். இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்குமே உண்டு. பொதுவாக ஆண்களை விட இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கும் செல்லணும், அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து வீட்டையும் பராமரிக்கணும். ஸோ அப்போ இரண்டு பொறுப்புகள் அவர்களுக்கு வருகின்ற பொழுது மன அழுத்தம் இயற்கையாகவே அதிகமாகி விடுகின்றது. ஸோ நமது வாழ்க்கை முறைகள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வசதிகள், அடிப்படை தேவைகள் நமக்கு வேணும், அதற்கு பொருளாதார வசதி வேண்டும், அப்போ அதற்கு உழைத்தாக வேண்டும். அப்போ ஒரு இல்லத்தில் கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பை பெண்கள் பார்க்கக்கூடியது, குழந்தைகளை பராமரிப்பது, இப்படிப்பட்ட நிலைகள் வரும்பொழுதும் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. சில பெண்கள் வீட்டு வேலை மட்டுமே பார்த்து வீட்டிலே இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஆனால் மிகப்பெரிய குடும்பமாக இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரையும் அரவணைத்து அவர்களுக்கு ஏற்ற உணவுகளை கொடுப்பது, வீட்டை பராமரிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலை. அப்போ அந்த நிலையிலும் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. மூன்றாவது நிலையை பார்க்கும்பொழுது, ஒரு பெரிய குடும்பத்தில் சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. தனது குழந்தைகள் நன்றாக இருக்கணும், தனது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டினுடைய தலைவியாக இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த நேரம் தவறி சாப்பிடும் பொழுதும் அவர்களுக்கு அது, பசி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேறு வேலை வந்து விடுகின்றது. அப்போ அவர்கள் அந்த நேரத்திலும் மற்ற வேலை செய்கின்ற காரணத்தினால் அடுத்து அந்த நேரம் தாண்டி தாண்டி செல்லும் பொழுது அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். பல வகைகளில் மன அழுத்தம் வருகின்ற பொழுது உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு சின்ன சோம்பல் ஏற்படுகின்றது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்காத நிலை ஏற்படுகின்றது, குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படுகின்றது. உடல் உள் உபாதைகளை அவர்கள் வெளியில் சொல்லாமலேயே ஒரு மன அழுத்தத்தோடு வாழ்கின்ற நிலை ஏற்படுகின்றது. அப்போ இந்த மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, முதலில் ஒவ்வொரு பெண்களுமே அவர்கள் இல்லத்தில் இருந்து, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, அலுவலகம் சென்று வீட்டிற்கும் வீட்டு வேலையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், முதல்ல உங்கள் மனம் சாந்தமாக இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உள் உறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும். ஸோ மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதற்குரிய யோக நெறிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பசிக்கின்ற பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, அதற்காக நம்ம எளிமையான பயிற்சிகள் அதை, ரொம்ப கடினமான பயிற்சிகள் இல்லை. மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த காலகட்டத்தில். மன அழுத்தத்தினால் சில சுரப்பிகள் உங்கள் உடம்பில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்போ நாம் பயில போகின்ற இந்த பயிற்சிகள், இந்த யோக பயிற்சிகள் அந்த மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட மாற்றங்களையும் சரி செய்யும், மீண்டும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய அந்த அருமையான பண்புகளையும் நமக்கு வழங்கிவிடும் என்றது. இப்படிப்பட்ட ஒரு கலை நம் கையில் இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது மன அழுத்தம் நீக்கக்கூடிய, மன அமைதி தரக்கூடிய என்னென்ன யோக பயிற்சிகள், செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சின்முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள், கைகளை மறைச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, மற்ற 3 விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி நெற்றி புருவ மையம், நெற்றி புருவ மையத்தில் ஊர்ந்து தியானிக்கவும். உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். இந்த முத்திரையில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 4 விரலையும் மடிச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 times. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணகாற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவரல் நோக்கி 4 விரலையும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி, இது அநாகத மையம். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முகுள முத்திரையில் இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் தியானிக்கவும். இது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க. 4 விரலையும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரலை வெளியே, மோதர் விரல் மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். இது கோபத்தை தணிக்கக்கூடியது, கோபம் வராமல் பாதுகாக்கக்கூடியது, மன அழுத்தம் பதட்டத்தை நீக்கக்கூடியது, நிதானத்தை கொடுக்கக்கூடியது. காலை, மதியம், மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனம், 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள். அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்பொழுது உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி, அநாகத மையம், தைமஸ் சுரப்பி அந்த பகுதியில் தான் இருக்குது. இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது பிராண ஆற்றலை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இதயம் முழுக்க, உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். வேறு எண்ணங்கள் வந்தாலும் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும். இப்போ இதிலிருந்து சசங்காசனம் பண்ண போகிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனிங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. இங்கே நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு உள்ளத்துட்டே நேராவங்க. சாதாரண மூச்சில் இருங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளத்துட்டே பொறுமையாக நேரம் வந்துடுங்க. இப்போ 2 கைகளையும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளத்துட்டே நேரம் வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளத்திலே நேரம் வந்துடுங்க. இப்போ கைகள் அப்படி சின்முத்திரை, பெருவரல், ஆள்காட்டை விரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிட்டுட்டு இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 times.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். காலை மதியம் மாலை 3 வேளையும் மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுளமுத்திரை பெருவரல் நோக்கி 4 வரலும் குவித்து வச்சுக்கோங்க. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முறை அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிட்டுட்டு உங்களது உணர்வை தைமஸ் சுரப்பி அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முதிரை கைகளை மடிச்சுக்கோங்க. கட்டைவரல் வெளியே மோதிர வரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியிடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி தைம சுரப்பி அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பதட்டம், டிப்ரெஷன், மன அழுத்தம் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல அன்பு, அமைதி, கருணை அதை நன்றாக அந்த குணங்களை உள்வாங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு கோபம் வருகின்றதோ அப்பொழுது பெண்கள் இந்த முஷ்டி முதிரையில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் 2 நிமிடம் வருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பய உணர்வு, அந்த கோபம் நிச்சயமாக உடலை விட்டு நீங்கிவிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது பய உணர்வு, கோபம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளப்புனீங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. மூச்சு வெளியே விடும்போதே நம்ம உடலில் இருக்க டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியேறுவதாக எண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு உள்ளெழுத்திட்டே நேரம் வந்துடுங்க. கைகளை 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களை நிறைய ஆசனங்கள், முதிரைகள் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் நேரமில்லாத நிலை இருக்கும். 10 நிமிடத்தில் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை பண்ணுங்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக நலமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.